நான் வந்து வேலை இருக்கு மழையா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன் பட் இன்னைக்கு அதை போய் பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்னு கிளம்பியாச்சு ஏன்னா நான் இது வரைக்கும் இதெல்லாம் டிவில நியூஸ் தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்தது கிடையாது சோ எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு கிளம்பியாச்சு அது மட்டும் ஆஹ் இன்னொரு வேலையா வேற போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் சோ இதை பார்த்துக்கிட்டு அப்படியே பன்ரூட்டிக்கு போய் அந்த வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாம் போற வழியில என்னென்னலாம் நான் பார்க்கறேன் அப்படின்றத உங்ககிட்ட வீடியோல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் தான் இந்த விளாக்

ஸோ காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு நான் இவர் ஹர்ஷன் நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் கவின் இல்லையே அப்படின்னு பார்ப்பீங்க கவின் வந்து ஆக்சுவலாக அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்க ரிட்டர்ன் போகும்போது கவினை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூல் இல்லை இல்லையா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பட் கூட்டிகிட்டு போன ஒரு வாரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் அவனை போய் ஒன்று நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படி இல்லைன்னா அம்மாவோ தங்கச்சியோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க அண்ட் அதுக்கு நானுமே சென்னைக்கு போகிற ஒரு பிளான் இருக்குது ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக போகணும் ஸோ எப்படி இருக்கோ பார்க்கலாம் அப்படி போனேன் அப்படின்னா அடுத்தபடியாக அவங்களுக்கு சென்னை பிளாக்லாம் நிறைய வரும் அண்ட் நிறைய எக்ஸ்ட்ரா வீடியோஸ்லாமும் வரும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த அணைக்கட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா பன்ரூட்டிக்கு போகலாம் நான் வந்து உங்ககிட்ட நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் எங்கள் இருந்து பாண்டி வந்து எனக்கு தூரம் பட் நாங்கள் இருக்கிற ஊர் பாண்டிக்கு கீழே தான் வரும் ஆனால் பாண்டி தூரம் மற்றபடி விழுப்புரம் வன்ருட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்தில் வரும் ஸோ வன்ருட்டிக்கு வந்து நானுமே இது வரைக்கும் வீட்டில இருந்து போனது கிடையாது பட் பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நாங்கள் வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து சீப்பாக கிடைக்கும் நல்லா அஃபோர்டபுளாக இருக்கும் சின்ன ஊர் ஆனால் எல்லா பொருள்களும் கிட்ட 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 இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே தான் பார்ப்போமே அப்படின்னு கிளம்பியாச்சு மதியம் சாப்பாடுக்கு வந்து குழம்பு இருக்கு ரசம் இருக்கு நான் வந்து சாதம் மட்டும் வடிக்கணும் ஸோ அரிசிய ஊற வச்சுட்டு அப்படிதான் கிளம்புனேன் அண்ட் போற வழியில பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க எங்க எல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் எல்லாம் அப்படி அப்படியே செட்டு செட்டா நின்றுட்டு இருந்தாங்க ஏன்னா மீன் பிடிக்கிறதுக்காக ஸோ மீன் பிடிச்சி பசங்க வந்து குதிச்சி நீச்சல் அடிக்கிறது மீன் பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால போகிற வழியில் அங்கங்கே எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் அப்படி அப்படியே கூட்டம் நிற்கிது ஸோ நம்ம இப்போ அப்படியே போகலாம் அணைக்கட்டுக்கு வாங்க ஸோ அந்த அணைக்கட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொர்ணா ஊர் அப்படின்ற ஊர் அந்த ஏரியா பேர் அதுதான் போர்டு போட்டிருந்திருக்கும் ஸோ அந்த ரைட்டில் தான் நம்ம இப்போ திரும்புறோம் இந்த ரோடு நேராக முற்ற இடம் பாத்தீங்கன்னா அந்த அணைக்கட்டு தான் இருக்குது இங்கெல்லாம் ஆக்சுவலாக தண்ணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த அளவுக்கு டேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தண்ணி நின்னப்பலாம் நான் வந்து எட்டி கூட பார்க்கல இந்த பக்கம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க நம்ம பசங்களை எல்லாம் எங்க போறது எங்க போய் வீடியோ எடுக்குது அப்படின்னு நான் வந்து வரவே இல்லை சரி போய் தான் பார்ப்பவேன் அப்படின்னு ஆக்சுவலா முந்தின நாள் நான் கிளம்பி வந்து பார்த்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமா தான் ஐயோ நல்லா இருக்கே வீடியோவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே திருப்பி பிளான் பண்ணி காலையில் கிளம்புறோம் ஆக்சுவலாக இது வந்து ரெண்டாவது நாள் நான் வந்து போகிறேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காகவே திருப்பி ரெண்டாவது நாள் வந்து கிளம்பி போனோம் நாங்கள் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இது வந்து டெட் எண்டு இங்கே வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நம்ம நடந்து போனோம்னா அந்த படிக்கட்டு ஏறி போய் பார்த்தோம்னா நல்ல சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் நம்ம வண்டியை ஓரமாக விட்டுட்டு அப்படியே இறங்கி நடந்து போகலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் த்ரோட் பெயின்னால் எனக்கு வாய்ஸ் வந்து மாறி இருக்குது ஸோ நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நினைப்பீங்க என்னடா உங்கள் வாய்ஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அதனால் ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே வந்து ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்கலாம் இறங்கி நீச்சல் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து கோணி கயிறில் கோணி கட்டி விட்டு மீன்லாம் இருந்தாங்க இந்த குட்டி குட்டி மீனுங்களெலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து அந்த போகிற வேகத்தில் அப்படியே வந்து அந்த கோணிப்பை மேலே அப்படியே தங்கிடுது அதை வந்து நிறைய கவர்ல போட்டு பஞ்ச் பஞ்சா புடிச்சிட்டு போனாங்க அப்புறமா அப்படியே ஏறி மேலே வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான வியூ பாருங்க நானே என்னவோ நினச்சிட்டு தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் அதனால தான் நான் வீடியோ எடுக்கவே பிளான் பண்ணல வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு மனசே கேட்கல ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் இருப்பீங்க வெறும் நியூஸ் சேனலில் மட்டும் தாங்க பார்த்துருக்கோம் அப்படின்னு ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இதை ஷேர் பண்ணணும் இந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால தான் நான் ஆக்சுவலாக ரெண்டாவது நாள் வீடியோ எடுக்க வந்ததுக்கான காரணமே எவ்வளோ தண்ணி பாருங்கள் என்ன வேகத்தில் அடிச்சிட்டு போகுது பாருங்கள் நான் வந்து மழைலாம் முடிஞ்சு ஒரு தொடர்ந்து ரெண்டு நாள் நல்ல வெயிலாக இருந்தது அந்த டைமில் வந்து எடுக்கும் போதே இவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி போகுது அப்போ மழை டைமில் வந்திருந்தோன்னா இன்னும் எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி அடிச்சிட்டு போயிருக்கோம் ஸோ அங்கே இருந்தவங்கள கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வாய்க்காலெல்லாம் கொஞ்சம் பெருசுப்படுத்தி அகலப்படுத்தி தோணினது காரணமே அதுதான்மா தண்ணி வந்து ரொம்ப வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சு வெளியில் வரைக்கும் வந்துருச்சு இந்த இடத்துலலாம் தண்ணி போயிட்டுருந்துது அப்படின்னு நம்ம வந்த ரோடெல்லாம் பற்றி சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு வேகத்தில் தண்ணி போகுது ஸோ தண்ணியோட சவுண்டு கேட்டிங்க இல்லையா அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போகுது அப்படின்றது வீடியோவில் உங்களுக்கு தண்ணியோட சவுண்டை பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கும் ஹர்ஷா வந்து அதை பார்த்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சந்தோஷம் இறங்கி வா படிக்கட்டுருக்கு போய் விளாட்லாம் அப்படின்னு ஒரே அங்கே நின்றுட்டு அடம் பிடிக்கிறான் போகலாம் வா போலாம் வான்னு அவனுக்கு அது பீச்சில்டா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அவனுக்காகன்னு கொஞ்சம் நேரம் நின்று இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாக்கு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த இந்த ஃபோட்டோவை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் தெரிஞ்சிருக்கும் இந்த vlog போடுறதுக்கே ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லேட்டாக டிலேடாக தான் போடுறேன் ஸோ அதில் வந்து அன்றைக்கே வந்து போயிட்டு வந்த அன்றைக்கே வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தேன் வெயில் கொஞ்சம் அதிகமாகிருச்சு அப்படின்றதுனால இன்னும் பன்ரூட்டிக்கு வேறு போகணுமே அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ அப்படியே ஆர்ஷாக கூட்டிகிட்டு பொறுமையாக கீழே இறங்கிட்டு நம்ம வண்டியை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியது தான் நம்ம பன்ருட்டிக்கு போகிற வழியில் இருக்கும் நான் வந்து கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு பதினொன்று போல் ஆகிடுச்சி பதினொன்று பதினொன்னே கால் ஆயிடுச்சு ஸோ நம்ம அப்படியே வேகமாக போயிட்டு பண்ருட்டியில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி ஆகணும் ஏன்னா வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம சாதம் வடித்து சாப்பிட்ணும் வழியில் எங்கேயும் சாப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ரெண்டு ரூட் இருக்குது வீட்டிலருந்து ஆக்சுவலாக பன்ருட்டி போகிறதுக்கு ஒரு வழி வந்து கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு வழி வந்து ஈஸியாக ஷார்ட் கட்டில் போற இருக்கும் நான் வந்து போகும்போது ஒரு ரூட்ல போனேன் ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு ரூட்ல நான் வந்தேன் சோ ரெண்டு ரூட்டுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பன் ரூட்டிக்குள்ள நம்ம வந்துட்டோம் உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா வரிசையா நிறைய கடைங்க தான் நம்ம வந்து இப்ப எந்த இடத்துக்கு போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ் டெர்மினஸ் பக்கத்துல ஒரு மொபைல் ஷாப் இருக்கு மொபைல் ஆக்சசரிஸ் ஷாப்பு அங்கதான் போறோம் எதுக்கு ஆக்சுவலா பன்ரூட்டி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மொபைல் வந்து ரியல்மி எக்ஸ்டி வச்சிருந்தேன் நான் நான் வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ட்விட்டரு யூடியூப் ஸ்டுடியோ இது எல்லாமே வந்து மொபைல்லே அதிகமாக யூஸ் பண்ணுவேன் லேப்டாப் பக்கம் அப்படின்னு போகாமல் ஸோ எனக்கு அந்த அளவுக்கு யூசேஜ் அதிகமாக இருந்ததுனால ஸ்டோரேஜ் வந்து எனக்கு போடல கொஞ்சம் ஹேங் ஆகிற ப்ராப்ளம் இருந்தது சரி மொபைல் வேறு போ பார்க்கலாம் புதுசாக அப்படின்னு நான் பார்த்து தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து விஓ எக்ஸ் சிக்ஸ்டி இல்லையா ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு யூசேஜ் இல்லை அப்படின்றதுனால அவரோட மொபைல் வாங்கியும் ரெண்டு மாதம் தான் ஆகுது அதனால் அதை வந்து நான் என்ன எடுத்துக்க சொல்லிட்டாரு அதுக்கு பதிலாக என்னோடய ரியல்மியை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்சில் வேறு மொபைல் நான் வாங்கிக்கிறேன் புதுசு நீ என்னோடது எடுத்துக்கோ அப்படின்னாரு பட் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிட்டீங்க எனக்கு புதுசாகவே வேணும் அப்படின்னு நான் சொன்னதுனால சரி பன்ருட்டியில் இந்த கிரி மொபைல் ஆக்சசரிஸ் இந்த ஷாப்பில் வந்து எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராக இருக்குது ஸோ தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த ஷாப்புக்கு தான் வருவாங்களாம் பன்ருட்டி வந்தால் அதனால சரி அங்கே போயிட்டு நம்ம டெம்பரு பேக் கேஸ் இதெல்லாம் போட்டுட்டு வருவோம் அப்படின்னு என்னோடய விவோ எக்ஸ் சிக்ஸ்டிக்கும் அவருக்கு புதுசாக வந்த அந்த ரியல்மி மொபைலுக்கும் போடலாம் அப்படின்னா பன்ருட்டிக்கு ஆக்சுவலாக வந்தோம் மொபைல் ஆக்சரி ஷாப்பில் வேலையை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஆக்சுவலாக அந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் டெர்மினஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரோடு போகும் அங்கே கிரி மொபைல் ஆக்சரி ஷாப்புன்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லிடுறாங்க இந்த பஸ் ஸ்கூலில் வந்து அப்படி அந்த பக்கம் ரோடு வழியாக வெளியில் போயிடலாமே அப்படின்னு வந்தோம் பண்ரூட்டிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வீடியோ பார்க்குறீங்க இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா டைம் வந்து ஒரு பன்னெண்டே முக்கா போல் ஆயிடுச்சு ஸோ தம்பிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருமே அப்படின்னு அவனுக்கு மட்டும் ஏதாவது லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி தரலாம் அப்படின்னு இந்த மகேஷ் பேக்கரிக்கு வந்தோம் கேக் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பப்ஸு சாப்பிட்டோம் வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம் எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்தது ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஸோ ஐயோ கொஞ்சமாக வாங்கிட்டோமே இன்னும் கூட வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அண்ட் நல்லா நீட்டாகவும் வச்சுருந்தாங்க எல்லாமே பேக்டாக ஹர்ஷன் வந்து ஐஸ் கேக் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நின்று அடம் இருக்கிறாரு ஸோ ஒரு வழியாக அடம் பிடிச்சி ஐஸ் கேக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டான் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்கினது எல்லாமே பில் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் வந்து பூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அண்டு பூ எல்லாமே பெங்களூர்லேருந்து வெளியூர்லேருந்துலாம் ஃபஸ்ட்டு அங்கே தான் வருவோம் அதுக்கப்புறமா தான் எங்கள் ஏரியாவுக்குலாம் எடுத்துகிட்டு வந்து சப்ளை பண்ணுவாங்களாம் ஸோ கம்மி ரேட்டில் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்கும் பூவில் அப்படின்னு சொல்லி சொன்னார் என் ஹஸ்பண்ட் சரி அதனால் ரோஸ் கண்ணில் பட்டுச்சு சரி போய் கொஞ்சமாக ரோஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு நான் இறங்கி போனேன் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு தான் நான் வந்து பன்ரூட்டி போயிருந்தேன் ஸோ பூ எல்லாமே செம்ம ரேட் அதனால் ரோஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நான் என்ன ரோடு வந்து மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் இன்னும் உள்ளே போனோம்னா மார்க்கெட் பெரிய மார்க்கெட் இருக்குது போல அண்ட் இந்த ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவர் மேலே ஏறணும் அப்படின்னா இந்த ரோடு நேராக எங்கே போய் ஆகும்னா விக்கிரவண்டி அந்த டோல் இருக்குது இல்லையா ஸோ அந்த ரோட்டில் போய் அந்த பைபாஸில் போய் ஆகும் நம்ம வந்து கோயினூர் கூட்டு ரோடுக்கு முன்னாடியே பஞ்சமாதேவி ரைட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சிறுவந்தாடு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் ஸோ நான் வந்த ரூட்டு ஒரு ரூட்டு இப்போ போகிறது வந்து இந்த இன்னொரு ரூட்டு ஆக்சுவலா இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட நான் வந்த ரூட் வந்து எனக்கு சுற்றி சுற்றி வந்த மாதிரி இருந்தது இது வந்து சுத்தலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு நம்ம அந்த ரைட் எடுத்துட்டு இப்போது சிறுவந்தாடு வழியா போயிட்டுருக்கோம் டென் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகும்போது மணி ஒன்றரை கிட்ட ஆயிடுச்சு ஸோ இன்னைக்கு இவ்வளோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷம் இங்கே இருந்து இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் அங்கே பார்க்குறேன் அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மழை அப்படின்னு அதிகமாக வந்து வந்தது இல்ல இவ்வளவு வேகமா தண்ணி ஓடுது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு அப்படின்றத அந்த தண்ணி ஓடுறத பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி உங்க ஊர்லயும் உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது அணை இருக்கா கிட்ட ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வரல எங்க வீடு எல்லாமே வந்து சேஃபா தான் இருந்தது இது பக்கத்துல அவங்களே வந்து அங்க வாய்க்காலாம் கட்டி விட்டு இருக்கவே ஒரு அளவுக்கு அப்படி சமாளிச்சுட்டு போயிட்டாங்க அது கூட பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள தண்ணி கண்டிப்பா போயிருக்கும் தான் ஏன்னா அவ்வளவு வேகமா தண்ணி போச்சு கண்ட்ரூட்டில எல்லா பொருளுமே நல்ல சீப்பா கிடைக்கும் அஃபோர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊருமே குட்டி ஊர்ல நிறைய விஷயங்கள் கிட்ட கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ யாராவது பன் ரூட்டீனில் இருக்கிறவங்க நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவை பார்க்குறீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஊரை பத்தி அப்படின்றதையும் சொல்லுங்க இந்த ப்ளாக்ல இருந்து கிளம்பிட்டு அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையும் இல்லை ப்ளாக்லயும் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்ஸ் யூ சோ